அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்லாம் சரவண பவ ஸ்ரீம் கிரீம் கிளீம் கிளவுன் ஸ்லாம் நம மற்றும் எனது ஆஸ்தான குருவான டாக்டர் ஆண்டாள்பி சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு பார்க்க போகிற இந்த நட்சத்திரம் மிக 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 நேர்மையானவர், தர்மம் செய்ய பிறந்தவர்னு சொல்லலாம். நிறைய தர்மங்கள் செய்வாங்க, கல்வி பயின்றாங்க அப்படின்னா எதையுமே வந்து ஒரு ஆராய்ச்சி நோக்கோடே பார்ப்பாங்க. இது ஏன் எதுக்கு அப்படின்னு நிறைய கேள்வி கேட்பாங்க, ரொம்ப சாதுரியமாக பேசுவாங்க. அந்த மதுர மொழி சொல்லுவோம் பார்த்தீங்களா, மதுர மொழினா அந்த அழகான தமிழ், மதுரைனா மதுரைன்னு எடுத்துக்காம அந்த ஒரு கவிதை போல அந்த நடை வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க பேசுகிறதே வந்து நின்று கேட்கலாம் அவங்க பேசுனா, அந்தளவுக்கு வந்து இயல்பாக அந்த இலக்கிய நடையோடு அழகாக பேசுவாங்க. அடுத்தவர்களை கவர்றதுக்கு அப்படின்னா வந்து இவங்க பேச்சு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். படிப்பில் ரொம்ப ஆர்வம் மிக்கவங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரும்பாலும் வந்து இவங்க வந்து தலைமை பண்பிலேயே வந்து இருப்பாங்க. இவங்க யாருன்னா வந்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இது எல்லாருக்குமே வந்து சூட் ஆகுமான்னு கேட்டால் சூட்டாகும் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா. ஸோ இந்த கோவில் வந்து எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். இந்த கோவில் ஒரு சிவன் கோவில், மகாலிங்கேஸ்வரர். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இரண்டு தாயார் இங்கேயும் வந்து மகாலிங்கேஸ்வரர், மரகதவள்ளி தாயார், மாணிக்கவள்ளி தாயார். மகம், மகாலிங்கேஸ்வரர், மரகதவள்ளி தாயார், மாணிக்கவள்ளி தாயார் எல்லாமே வந்து எம்ல தான் இருக்கும் இந்த கோவிலில். ஸோ ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். இந்த கோவில் வந்துட்டு பரத்வாஜர் ஆக்சுவலி வந்து மக நட்சத்திரத்தில் வந்து பிறந்தவர் அப்படின்றனால இந்த கோவில் வந்து அதை சார்ந்த ஒரு கோவில். ஸோ எல்லா மாதமும் மகம் நட்சத்திரத்தில் இங்கே பெரிய விசேஷமான ஒரு விஷயம் நடக்கும். இங்கே அதாவது திருவிழான்னு சொல்ல முடியாது, பட் விசேஷமான அந்த ஒரு பண்டிகை கோலத்தில் இங்கே வந்து பூஜைகள் நடத்தப்படுது. மகத்தில் பிறந்தவங்க, மகம் நட்சத்திரம் பிறந்தவங்க இந்த கோவிலுக்கு போகலாம். நான் அதை சொல்கிறேன். இந்த கோவிலுக்குன்னு ஒரு சில வரலாறு இருக்குது. இந்த கோவில் வந்து மகாலிங்கேஸ்வரர் வந்து பெரிய உக்ரமான தெய்வம். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நார்மலி எல்லா கோவில்லையுமே வந்து ஈசான்யத்தில் தான் வந்து பைரவர் இருப்பார். ஆனால் இந்த கோவில் என்ன ஆகுதுன்னா, பைரவர் எதிர்க்க இருக்கார். அந்த பைரவர் தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழியாக தான் வந்து ஃபஸ்ட்டு சிவனை பார்க்குறாங்க. அந்த சிவனை பார்த்துட்டு அதை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பைரவரை வந்து வணங்கிட்டு அப்புறம் தான் வந்து சிவனை பார்க்கவே வந்து உள்ளே போகிறாங்க. சிவனையோ அந்த சிவன் மற்றும் தாயாரை வந்து தரிசனம் பண்ண உள்ளே போகிறாங்க. நான் வந்து இந்த சிவனை அந்த இந்த இவங்களை மரகதவழி தாயாரையும் மாணிக்கவழி தாயாரையும் நான் வந்து தாயார்னு சொல்கிறதுனால ஒரு சில பேர் என்ன கமெண்ட் போடுறாங்கன்னா வந்து தாயார்ன்றது வந்து பெருமாளுடைய மனைவியை மட்டும் தான் நீங்கள் தாயார்னு சொல்லணும், சிவனுடைய தாயாரை வந்து அம்பிகைன்னு சொல்லணும்லாம் வந்து கமெண்ட் போட்டாங்க. எனக்கு அதெல்லாம் இல்லை, தாய் அம்பிகை எல்லாம் ஒன்று தான். ஸோ என்னோடய ஸ்லாங் அது தாயார் அப்படின்றது வந்து, ஏன்னா நான் வந்து மகாலட்சுமி தாயாரை வந்து ரொம்ப அனுதனமும் வணங்கினதுனால வந்து நான் அப்படியே சொல்கிறேன். ஸோ இதை வந்து வேறு மாதிரி எடுத்துக்காதீங்க, ஏன் அம்பிகை சொல்லலை அப்படின்னு எடுத்துக்காதீங்க. ஸோ ஆசிட்டிஸ் அப்படி எடுத்துங்க, தப்பாக எடுத்துக்காமல். இன்னொருத்தர் வந்து கேட்டிருந்தார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் எப்படி நம்புறதுன்னாரு, போய் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு நடந்திருக்கு அப்படின்னா வந்து கண்டினியூ பண்ணிக்கங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லி பல பேருக்கு நடந்திருக்கு. ஸோ கடவுள் அருளால் இதில் நான் வந்து ஒரு சின்ன டூல் தான் தவிர வந்து இதில் நான் சொல்கிறது எதுவுமே இல்லை. இதெல்லாமே ஆராய்ச்சி, போய் பாருங்கள் நடக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த இரண்டு தாயாருமே வந்து வேறு எங்கும் இல்லாத ஒரு அம்சம். சிவனுக்குன்னு சொல்லிட்டு அம்பிகை வந்து இப்போது கோவிலில் போனீங்கன்னா வந்து சிவன் இருப்பார், பக்கத்தில் வந்து வேதநாயகி இல்லை மீனாட்சி அந்த மாதிரி வந்து ஒரு தாயார் இருப்பாங்க. பட் இந்த கோவிலில் இரண்டு தாயார் இருப்பது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்களுக்கு நோய் தீரணும், இல்லை வந்து உங்களுடைய கல்வி மேம்படணும், இல்லை உங்களுடைய வந்து பேச்சுத்திறன் வந்து சரியில்லை நல்லா வரணும், இல்லை உங்களுக்கு அந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் இருக்குது பட் அதற்கான தடைகள் இருக்குது, அதெல்லாமே வந்து இந்த கோவிலுக்கு போனால் எல்லாமே சரியாயிடும். இந்த கோவில் இருக்கிற இடம் நான் வந்து சொல்கிறேன். அதுவும் இந்த கோவிலில் வந்து மாசி மக திருவிழா வந்து பயங்கரமாக நடக்கும். போயிட்டு வாங்க, மக நட்சத்திரக்காரங்க போயிட்டு வாங்க, உங்களுக்கான விஷயம் வந்து பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை அமையும் காத்திருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து விராலிப்பட்டி வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், திண்டுக்கல் மாவட்டம், நத்தம் வழி. ஸோ அங்கே போனீங்கன்னா வந்து இந்த இந்த கோவில் வந்து இருக்கும். வழித்தடம் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லிருந்து நத்தம் போகிற ரோட்டில் 12 கிலோமீட்டரில் விராலிப்பட்டி விளக்கு அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ அங்கே போனீங்கன்னா வந்துட்டு அங்கேருந்து 2 கிலோமீட்டர் இந்த கோவிலை நீங்கள் அடையலாம். அங்கே பக்கத்தில் வந்து ஆட்டோ வசதி இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம், இல்லை காரில் போகிறவங்க போகலாம்.
ஸோ மக நட்சத்திரக்காரங்கள் இந்த கோவிலுக்கு போங்க, உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக அமைய எனது வாழ்த்துக்கள். ஸோ வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வாஸ்து, பாலா வாஸ்துவோடு பயணிக்கிறீர்கள். மீண்டும் நாம் ஒரு நல்லதொரு வீடியோவில் நாம் சந்திப்போம். இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள்.